என்னங்க இது அநியாயமா இருக்கு? 150 ரூபாய் கையெழுத்து வாங்கிட்டு 100 ரூபா தரீங்களா? இதையாவது இவர் கொடுக்குறாரு, வாங்கிட்டு போவியா? இப்படித்தான் எல்லாரும் ஏமாத்துறீங்களா? ரொம்ப அநியாயமா இருக்க. அவஸ்தப்படுறான மாமா வேலைக்கு வச்சாரு, கடைசியில பார்த்தல அறந்தாங்கார அடிமடியில கை வைக்கிறது. அடிமடியில கை வைக்கிறது நானா நீங்களா? அடிச்சு இருப்பால திமுற பத்தியா? ஒரு 50 ரூபா கூட அவங்கிட்ட வாங்க. 150 ரூபா இருக்குதா? இனிமே வேலை கலன் கெட்ட தூக்கம் வந்துடாத, ஊரை விட்டு ஓடி போயிடு. ஓடு போய மூஞ்ச பேத்துருவேன். ஆ, நீங்களா நாளைக்கு வந்து சாகாசம் சம்பளம் வாங்கிக்கங்க, கிளம்புங்க. கிருஷ்ணா, என்ன மூஞ்சில சோகம் தெரியுது? அட, இதெல்லாம் சகஜம்யா. உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா? எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே நம்பிக்கையாக வேலை செய்வேன் சார். நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னேன். ஆமாம், எங்கள் மாமா உனக்கு எவ்வளோ சம்பளம் தராரு? 1000 ரூபாய் சார். அட, ஒன்றும் இல்லையா, இங்கே வா. 1000 ரூபாயை தராரு? நான் சொல்கிற வேலையை நீ செய்கிறேன்னு வச்சுக்க, மாதம் 3000 ரூபா, அதை கணக்குலையும் எழுதாத. நீங்கள் வேலை சொல்லி நான் தட்டுவா சார்? தட்ட மாட்டேன்னு தெரியுது, உன் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சியா. நீ மாதம் 3000 ரூபா எடுத்துக்க, புறப்படு. தேங்க்ஸ். நான் சார். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. இப்போதைக்கு இது போதும், நாளைக்கு வந்து கணக்கு கட்ட சமாளிச்சா போகுது. ஆமா, வருஷா வருஷம் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒருத்தரும் ஒன்னும் கேட்க மாட்டீங்களா? போயா, கேட்கறதுக்கு என்னையா இருக்கு? எல்லாம் இங்க பேசுறீங்க, அங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா? என்னண்ணே, என்ன பிரச்சனை? பாண்டிய தம்பி, இந்த கோயில கட்டினது நாம, அதை புதுப்பிச்சது நாம. அப்படி இருக்கும்போது கோயில் திருவிழா நடக்கும்போது மட்டும் நம்மளை கூப்பிடுறது இல்லை, அதை பத்தி கேட்கறதும் இல்லை. ஆமா தம்பி, நாங்கள்லாம் ஏழைகளா, எழுத படிக்க தெரியாதவங்களா, வேலை செய்யற கூலிப்பட்டாளங்களுக்கு கோயில் குளம் எதுக்குன்னு பரமசுவராளி இருக்காருல்ல, அவர் எங்களை எல்லாம் ஒதுக்குறாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது, ஒருவேளை பரமசுத்துக்கு தெரியாத போல இருக்கு. தெரியுதோ தெரியலையோ, நாங்கெல்லாம் சுதந்திரமா இருக்கணும், கோயிலுக்குள்ள போகணும். பாண்டியா, நீ படிச்ச புள்ள, எங்களால பரமசுத்தை ஏத்து நிக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அது மீறி பேசினா எங்க புடப்புல மண்ணை போட்டுட்டு அடுப்புல பூனைய தூங்க போட்டுருவாரு. இனிமே அப்படி ஒரு நிலைமை ஏற்படாது, ஏற்படவும் விட மாட்டேன். நியாயமான கூலி கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் வேலைக்கு போக வேண்டாம். சரிங்க. பரமசிவம் இன்னும் பலத்தே இருக்கிற போல இருக்கு, அவரை புது வழிக்கு திருப்புறேன். வேட்டையாடுறதுக்குன்னு வாங்குற துப்பாக்கிய வேஸ்ட் பண்ணாதரா பரமசிவம்னு பாண்டியம் பையன் சொல்றாப்புல இருக்கு. நாலு எழுத்து படிச்சுட்டான் இல்ல, அதான் அந்த கூலிக்கார பசங்களுக்கு வக்காலத்து வாங்குறாரு. படாங்க. என்னங்க ஐயா? பக்கத்தூர் ஆளுங்களை நாளையில இருந்து நம்ம எஸ்டேட்ல வந்து வேலை செய்ய சொல்லு. சரிங்க ஐயா. பாண்டியா, அலை மோதி மலை சரிஞ்சதா சரித்திரமே கிடையாது. நான் மலை, நீ அலை. சொல்லுங்க, எங்க போறீங்க? வேலை செய்ய போறோம். அப்ப இங்க ஏற்கனவே வேலை செய்யறோம் கதி? இங்க வேலை செய்ய ஆட்களே இல்லைனா எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க எதிர்ப்பா வேலை செய்ய வரல, 30 ரூபா கூலிக்காகத்தான் வேலை செய்ய வந்திருக்கோம். அது தப்புங்கிறீங்களா? அதே 30 ரூபா கொடுத்தா எங்க தொழிலாளிங்க வேலை செய்வாங்க. ஆனா அவங்க தலையில தட்டி வெளியூர்ல இருந்து உங்களை வேலை செய்ய கூட்டு வந்திருக்காங்க. உண்மையாவா? ஆமா, இத பாருங்க. கண்ணு தெரியாத அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேலை செய்யற முனுசாமியும், அப்பா அம்மா இல்லாத குழந்தைய காப்பாத்துறதுக்காக வேலை செய்யற குமாரும், வயசுக்கு வந்த தங்கச்சி கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக வேலை செய்யற ராஜேந்திரனும், இவங்க எல்லாம் வேலை செய்ய முடியாத இந்த எஸ்டேட்ல நீங்க வேலை செய்ய போறீங்களா? அப்படியே நீங்க வேலை செஞ்சு சுமக்கிறது வெறும் மூட்டைங்கள இல்ல, இவங்க எல்லாருடைய பாவங்களையும் தான். தம்பி, எங்களை முடிச்சிருங்க தம்பி, நாங்க வரோம். சரி, வசந்தா, வசந்தா, இந்த வழக்கமா கொண்டு வரதெல்லாம் கொண்டு வா.
அடடா என்னமா நீ கொண்டு வர அவங்க அம்மாவும் வடிவும் கோயிலுக்கு போயிருக்காங்க அதனாலதான் நான் கொண்டு வந்தேன் ஏன்பா இந்த பழக்கத்தை இன்னும் நீங்க விடலையா எங்க இருந்து விடுறது மனசு நிம்மதியா இருந்தா எல்லாத்தையும் விடலாம் என்னடா வளரிட்டு வர நான் ஒண்ணு வளரல எஸ்டேட்டுக்கு வேலை செய்ய வந்த வெளியூர் ஆட்களை திருப்பி அனுப்பிச்சிட்டான் வேற யாரு இந்த பாண்டியன் தான் பாண்டியனா உங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த ஊர்ல ஒரு ஆள் இருக்காரப்பா அவன் என்ன எதிர்த்து பேசலம்மா பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்துட்டான்ல அந்த திமிரு பேசு இது வரைக்கும் நாம சொன்ன வேலையும் கொடுத்த கூலியும் வாங்கிட்டு இருந்த பசங்க இன்னைக்கு எதிர்த்து பேசுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் பாண்டியன் தான் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்போ இனிமே மாமா தான் மூட்டையை தூக்கணும் இல்லையாப்பா பாத்தீங்களா மாமா பாத்தீங்களா பண்ற கிடல மைத்திலி அது எஸ்டேட் விவகாரம் அது நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறோம் தயவு செய்து நீ உள்ள போறியா ரெண்டு பேர்ல யார் மூட்டையை தூக்குறதுன்னு முடிவு பண்ணிக்கங்க குட் நைட் பாருங்க கிண்டல அவ உன்ன மட்டுமா கிண்டல் பண்றா என்னையும் தான் கிண்டல் பண்ற அதை விடு இத பாரு அந்த பாண்டியம் பயல வளர விடுறதா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியதுதான் நம்ம முடிவு முடிவு பண்ணிட்டேன் நாலு டீ கொடுங்க அஞ்சு டீ இல்ல ஆறு டீ பாண்டியனுக்கு கிரீடத்தை காணா அவரு பாண்டியர் இல்லடா பாண்டிய மன்னர் பாண்டிய மன்னருக்கு தலையில கிரீடத்தை காணா வச்சிருவா என்ன அண்ணன் தலையில கிரீடம் என் தலையில உன் தலையில வெடி பாண்டிய ராஜாவை சிம்மாசனத்தை உட்கார வைக்கடா சூடா டீ கொடுப்பா தலைக்கு கிரீடம் வச்சிட்டீங்க செங்கோலையும் கொடுத்துட்டீங்க சிம்மாசனத்து மேலேயும் உட்கார வச்சிட்டீங்க அதுக்கு தகுந்த மரியாதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் செங்கோல கையில கொடுப்பீங்களா சிம்மாசனத்து மேல உட்கார வைக்கிறியா